சென்னையில் சட்ட ஒழுங்கு மீறிய பல சம்பவங்கள் நடந்ததை அடுத்து தமிழக அரசின் ஆணையின் பேரில் சென்னை காவல் ஆணையர் அருண் பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். ரவுடிகளின் செயலில் கட்டக்கோப்பு ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு உள்ளிட்ட பல முக்கிய வழக்குகளை கையாளும் பணியில் அவர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். முதல்வர் ஸ்டாலினின் ஆதரவோடு சென்னை காவல்துறையின் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் குற்றவாளிகளுக்கு பீதியை ஏற்படுத்தியுள்ளன. ஜூலை 5 சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலையில் பொன்னை பாலு, ராமு, திருவேங்கடம், அருள் உள்ளிட்ட பலரை போலீசார் கைது செய்தனர். திருவேங்கடம் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்றபோது அதிரடி என்க ஒன்றில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதற்கு முன்பே அவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாக தகவல் கொடுத்திருந்தார். திருவேங்கடம் என்க ஒன்றருக்குப் பிறகு சென்னையைத் தாண்டி ஆந்திராவிலும் தலைமறைவாக இருந்த சீசிங் ராஜா பல வாரங்கள் போலீசாரால் தேடப்பட்டு நேற்று கைது செய்யப்பட்டார். இன்று நீலாங்கரை அருகே தப்பி செல்ல முயன்றபோது சீசிங் ராஜா சுட்டுக் கொல்லப்பட்டார். சென்னையில் 50 மேற்பட்ட வழக்குகளின் குற்றவாளியாக விளங்கிய காக்கா தோப்பு பாலாஜியும் சில தினங்களுக்கு முன்பு போலீஸ் என்க ஒன்றில் சுட்டுக் கொல்லப்பட்டார். சென்னை காவல் ஆணையராக பதவி ஏற்றுக்கொண்டதும் அருண் பல்வேறு புதிய நடவடிக்கைகளை அறிவித்தார். ரவுடிகளின் வீடுகளுக்கே சென்று நேரடியாக ரெய்டு நடத்த உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் ரவுடிகளின் சீர்கேடுகளை அடக்கவும் சமூக அமைதியை நிலைநாட்டவும் காவல்துறை தீவிரமாக செயல்படுகிறது. காவல்துறையின் உயரதிகாரிகள் பொது மக்களுக்கு பார்வைக்கு போலீஸ் ரோந்து பணிகளை மேற்கொண்டு சட்ட ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருக்க அவர்களின் செயல்பாடுகளை கண்காணிக்கின்றனர். இதற்கு பதிலாக சுணக்கம் காட்டும் காவலர்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் பணியிடை நீக்கம் செய்யும் எச்சரிக்கையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறையின் நடவடிக்கைகளை முழுமையாக ஆதரித்து வருவதால் அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சென்னையில் நிம்மதி மற்றும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க பலர் மாற்றப்பட்டு புதிய அதிகாரிகள் கொண்டு வரப்பட்டு இருக்கிறார்கள். சட்ட ஒழுங்கு தொடர்பான புகார்களை உடனடியாக சரிசெய்யும் விதமாக குற்றவாளிகள் மீது நடவடிக்கைகள் தீவிரமாக நடைமுறையில் உள்ளது. குறிப்பாக ரவுடிகளின் பொற்காலத்தை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் போலீசார் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். சென்னையில் நடந்து வரும் இந்த அதிரடி நடவடிக்கைகள் காவல்துறையின் தீவிர முயற்சியை பிரதிபலிக்கின்றன. ரவுடிகளுக்கு புழுங்கும் காலம் என்பதனை அதிகாரிகள் உணர்த்திக் கொண்டிருக்கின்றனர். தமிழக அரசின் தலையீடு மற்றும் காவல்துறையின் கூட்டுத் தீர்மானம் குற்றவாளிகள் மீதான கட்டுப்பாட்டை பலப்படுத்தி வருகிறது. சென்னையில் சமுதாய அமைதியை மீட்டெடுக்கும் இந்த நடவடிக்கைகள் மக்களுக்கு நிம்மதி அளிக்கிறது.